கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 400 கோடிகளுக்கு காரணமான விஜயேந்திர பிரசாத். இந்திய திரையுலகில் இப்போ 2 திரைப்படங்கள் தான் அதிகம் பேசப்பட்டு இருக்கு. ஒன்று ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பாகுபலி, இன்னொன்று கபீர்கான் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பஜ்ரங்கி பைஜான். இந்த 2 படங்களும் இணைஞ்சு இப்போ 400 கோடிகளுக்கு மேலே உலக அளவில் சாதனை புரிஞ்சிருக்கு. இந்த 2 படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 படத்துக்கும் கதையை எழுதினவர் ராஜமௌலியோட அப்பா விஜயேந்திர பிரசாத் தான். பாகுபலி படம் 300 கோடி ரூபாய்க்கும் மேலே வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்க, பஜ்ரங்கி பைஜான் வெளியான 3 நாட்களுக்குள்ள 100 கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருச்சு. 2 படங்களும் 2 வித்தியாசமான படங்கள். தமிழ் சினிமாவில் கதாசிரியர்களுக்குன்னு இப்போ தனி மரியாதை இருக்கிறது இல்லைன்ற குற்றச்சாட்டு கடந்த சில வருடங்களாகவே இருந்துட்டுருக்கு. ஆனால் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் அப்படி இல்லை, இன்னும் ஸ்டோரி ரைட்டர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கெல்லாம் விதவிதமான கதைகள் கொண்ட படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரே சமயத்தில் 2 வித்தியாசமான கதைகளை எழுதி கொடுத்த விஜயேந்திர பிரசாத் இப்போ இந்திய திரையுலகோட வசூல் சாதனையை எங்கோ கொண்டு போயிட்டாருன்னு ஹிந்தி திரையுலகினரே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.